शरदेन्दु सुंदर रुचि चेतसी चेतसी सामे गिराम देवी सामे गिराम अपहृत्य देवी तमसंततम अपहृत्य अर्थानखिलान अर्थानखिलान प्रकाशयतु। प्रकाशयतु। நாலாவது பரிச்சேதம் ஆரம்பிக்கணும். இதுல வந்து காவியத்தினுடைய பேதங்கள், அதாவது துவனி காவியம் துவனி காவியத்தினுடைய பிரபேதங்களை சொல்ல போறார். குணிபூத வியங்கியம் அதனுடைய பிரபேதங்கள் அப்படின்னு வரப்போறது. சோ காவிய பேதம் ஆக உங்களோட மெட்டீரியல் பார்க்கலாமா? ஏன்னா அதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா எழுதி இருந்தாருன்னா அதை அப்படியே படிச்சுன்னு வந்துடலாம். वाक्यं रसात्मकं काव्यम् इति काव्यस्य लक्षणं तत् घटकरसाधिनिरूपणपूर्वकं भवान् पूर्वं पठितवान्। इदानीम् उक्तलक्षणस्य वाक्यविशेषस्य भेदान् पठामः। यद्यपि काव्यभेद विषये साहित्यशास्त्रे नैक विप्रतिपत्तय सन्ति। அதாவது விப்ரதிபத்தயனா பிரதிபத்தின ஞானம், விப்ரதிபத்தின விபரீத ஞானம்னு அர்த்தம். சோ வாக்கியம் ரசாத்மகம் காவியம்னு காவியத்தினுடைய லட்சணத்தை பார்த்துட்டோம். வாக்கியம் காவியம்னு புரியறது அந்த இடத்துல எப்படி இருக்கக்கூடிய வாக்கியம் வந்து உங்களுக்கு ரசபூர்வகமா இருக்கும், அந்த ரசபூர்வகமான ஒரு வாக்கியம் தான் காவியம்னு எப்படி வரும் அப்படின்னு அதனுடைய லட்சணத்தை படிச்சுட்டு இப்ப பேதங்களை பார்க்கணும். ஏன்னா அதை வந்து அப்ளிகேஷன் பார்த்தாதான், லட்சிய ஸ்லோகங்களை பார்த்தாதான் நம்மளால வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு நமக்கு முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதனால சாகித்ய சாஸ்திரத்துல காவியத்தினுடைய பிரபேதங்களை பத்தி நைக பிரதிபத விப்ரதிபத்தையாங்கிறச்சு பல ஒண்ணு இல்ல பல விப்ரதிபத்தி பல இது இருக்கு. என்ன சொல்றது, ஒபீனியன்ஸ் அபவுட் த டிஃபரெண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் காவியம், நிறைய ஒபீனியன்ஸ் இருக்கு. அதுல சில பேர் வந்து ரெண்டு தான் ஒத்துக்கிறா, சில பேர் மூணு ஒத்துக்கிறா, சில பேர் நாலு ஒத்துக்கிறான்னு சொல்ல போறாரு. இப்போ யதா கேச்சன வித்வாம்சகா காவியஸ்ய பேதத்வயம் ஸ்வீகுர்வந்தி, கேச்சன காவியஸ்ய பேதத்ரயம், கேச்சன ச சதுர்பேதான் ஸ்வீகுர்வந்தி. ஆச்சாரிய ஆனந்தவர்தன விஸ்வநாத பிரபுத்தயா ஆச்சாரிய காவியஸ்ய பேதத்வயம் ஸ்வீகுர்வந்தி. துவனி காவியம் அவர் தானே, துவனி காவியம் குணிபூத காவியம் ச. இவ வந்து அத இவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது யாரு காவிய பிரகாஷக்காரர் வந்து என்ன பண்ணுவாருன்னா உத்தம காவியம், மத்தியம காவியம், அதம காவியம்னு. அதம காவியம், அதம காவியம் இவ ஒத்துக்கிறது கிடையாது. விஸ்வநாதரும் சரி ஆனந்தவர்தனும் சரி அந்த அதம காவியம்னு சொல்றது கிடையாது. எய்தர் துவனி காவியம் காவியம் மத்திய காவியம் இல்லன்னா மத்தியம காவியம் குணிபூத வியங்கியம் சொல்றேன். எல்லா காவியம் வந்து எப்படி அது வந்து காவியமா ஆகும் இல்லையா? இது காவிய பிரகாஷக்காரர் அதை எப்படி பிரிச்சு சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்து வெங்கியம் பிரமாதமா இருந்ததுன்னா, சோ வாச்சியார்த்தம் வெங்கியார்த்தம்னு இருக்கும் இல்லையோ, வாச்சியார்த்தத்தை விட வெங்கியார்த்தம் ரொம்ப வசத்தியா இருக்கு, ஏராளமான நமக்கு தோண்ட தோண்ட அர்த்தம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அது உத்தம காவியம். மத்தியம காவியம்ங்கிறது என்னன்னா வாச்சியார்த்தம் will be much more beautiful than the வெங்கியார்த்தம். வெங்கியார்த்தமும் அழகா தான் இருக்கும், வாச்சியார்த்தமும் அழகா தான் இருக்கும், ஆனா பல இடங்கள்ல வந்து வாச்சியார்த்தம் வெங்கியார்த்தத்தை விட வசத்தியா இருக்கும். அது குணிபூத வியங்கியம் மத்தியம காவியம்ங்கிற. அதம காவியத்துக்கு காவிய பிரகாஷக்காரர் எப்படி சொல்லுவார்னா, வெங்கியார்த்தம் இருக்கு ஆனா எய்தர் சுத்தமாவே தெரியல, இல்ல நமக்கு வந்து அதுல ஒண்ணும் பெரிய ஒரு பிரமாதமா ஒண்ணுமே தெரியல. வாச்சியார்த்தம் வந்து ஒரே கடமுடா கடமுடான்னு சப்த ஜாலங்களா இருக்கும், இல்லைன்னா அலங்காரத்தை புகுத்தணும்னு சொல்லி உபமா என்னமோ ஒண்ணு இல்ல உத்ரேக்ஷா அந்த மாதிரி இருக்கக்கூடிய எதுவா இருக்கும் அப்படின்னு அவர் பிரிச்சிருக்கார். பட் வெங்கியம்னு ஒண்ணு அப்படி இருந்தாலும் அது காவியமே ஆகாது இல்லையா அப்படிங்கிறேன். காவியமே ஆகாதுன்னு சொல்றதுதான் விஸ்வநாதருடைய பட்சம். இருக்கிறதுக்கு என்னன்னா,
ஃபுல்லி வெங்கியமும் இல்லை. அதுக்குன்னுட்டு அதை கேவலமாவும் ஒதுக்கிட முடியாது. வெறும் நானும் நீங்களும் பேசுற மாதிரியும் இல்ல அது. ஏதோ ஒரு மீட்டர்னு போட்டு ஒரு சப்தங்களை போட்டு அவளுக்கு வந்து ஸ்லோகம்னு எழுதியிருக்காளே, அது அந்த ஒரு பட்சத்துல அதை வந்து காவியம்னு ஒத்துக்கணும், அவ்வளவுதான். அது எந்த மாதிரி எந்த மாதிரி ஆச்சாரியா அந்த மாதிரி ஒரு காவியம் எழுதியிருக்கா? இல்ல அதாவது அவர் எடுக்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து பவபூதி வந்து கங்கையினுடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து வர்ணிச்சிருக்கார். அந்த கங்கையினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒன்னும் பெரிய வெங்கியார்த்தமே கிடையாது. வெறும் வந்து உத்தாமா இது கடமுடா கடமுடான வார்த்தைகள் மாத்திரம் வரும் அதுல. உச்சலத் அச்ச கொச்ச குஹர சாதோ சாதேதர அம்புச்சடா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு, ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்லோகத்துல வந்து சப்த ஜாலங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. அவருடைய ஒகேபுலரிய காமிக்கிற மாதிரி இருக்கும். கங்கை வசதியா இருக்கு, கங்கை பிரமாதமா ஓடுறா, இதுக்கு மேல அதுல ஒண்ணும் பெரிய ஒரு சமத்காரமான ஒரு அர்த்தம் கிடையாது. அவர் யூஸ் பண்ற வார்த்தைகளை பார்த்து நம்ம பிரமிக்கிறோம். அப்போ அது என்ன ஆயிடுறதுன்னா, கவி தன்னுடைய ஒரு ஒரு சாமர்த்தியத்தை காமிக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர அதுல வந்து அந்த விஷயத்துக்கு கண்டிப்பா இல்லை. காவியத்துவம்ங்கிறது அழகுங்கிறது இல்ல இந்த இடத்துல இல்ல. யூ கேன் அது பிரமிப்பா இருக்கும் நமக்கு, அவ்வளவுதான். ஆச்சாரிய மம்மட பிரபுத்தயகா காவியசிய பேதத்ரயம் ஸ்ரீகுர்வந்தி உத்தம காவியம் துவனி காவியம் குடிபூத வெங்கியம் அதம காவியம் அதம காவியம் ச பண்டித ராஜ ஜெகநாத மகோதயகா காவியசிய சதுர்வேதான் மன்யதே உத்தமோத்தம காவியம் உத்தம காவியம் ஓ அது உத்தமோத்தம காவியம் வச்சுட்டார். உத்தம காவியம் மத்தியம காவியம் அதம காவியம் ச அவரோட உத்தம காவியம்ங்கிறது ரொம்பவும் அதிசயமான அலௌகிகமான ஒரு விங்கியார்த்தம் வரணும். அது வந்து சில பேராலதான் முடியும். அவரை பொறுத்தவரையில் நிறைய பேர் வெங்கிய காவியங்கள் எழுதுறா, அது வந்து உத்தம காவியம்னு போட்டுக்கோங்கன்னு அதுதான் அவருடைய பட்சம். உத்தமோத்தம காவியத்தை ஒரு செக்ஷனா பிரிச்சுட்டு மத்தியம காவியம் அதம காவியத்தை ஒரு செக்ஷனா பிரிச்சுட்டு சாகித்ய தர்ப்பணக்காரா ஆச்சார விஸ்வநாதகா சித்திர காவியம் அதம காவியம் ஜெகன் காவியம் வாக்கியம் ரசாத்மகம் காவியம் இது காவியஸ்ய பரிதோ பேததயம் ந பரிகண்யதே. என்ன ராசாத்மகம் காவியம்னு நான் போட்டிருக்கிறச்சு, இந்த அதம காவியம் சித்திர காவியம் மாதிரி காவியங்கள்ல வந்து எனக்கு ரசமே தெரியல, அதனால அதை ஒரு வேதமாவே நான் கணிக்கலன்னு. அதனால ரெண்டு பேதம் தான் வச்சிருக்காரு. கனி காவியசே ஆதோ பேதத்வயம் காவியசிய பேதத்வயம் பவதி இதி பவதா பூர்வம் படித்தம் கனி காவியம் உத்தம காவியம் குணிபூத வெங்க காவியஞ்ச எத்ர வாச்யார்த்த அபேக்ஷயா வெங்கியார்த்தே அதிக சமத்காரோ பவதி தத்ர துவனி காவியம் பவதி. எத்ர வாச்யார்த்த அபேக்ஷயா வெங்கியார்த்தே அதிக சமத்காரோ ந பவதி அதவா வெங்கியாத்தோ கௌணி பவதி தத்ர குணிபூத வெங்கிய காவியம் பவதி. இப்ப சொன்னது குணிபூதமா ஆயிடுத்து. குணிபூதம்ங்கிறச்சே இட் பிகம் செகண்டரி. கௌணம் கௌணஹா அப்படின்னா செகண்டரின்னு அர்த்தம். எங்க வெங்கியார்த்தமானது ரெண்டாம் பட்சமா போயிடுறதோ, வாச்சியார்த்தம் வசத்தியா இருக்கோ, இன்னும் அழகா இருக்கோ, அப்போ குணிபூத வெங்கியம்னு சொல்றோம். இதானிம் வயம் தனி காவியஸ்ய பேத விஷய படாமஹ. தனி காவியஸ்ய பேததயம் அஸ்தி எதோக்தம் சாகித்ய தர்ப்பணே விஸ்வநாதேன பேதோ த்வனேரபி த்வா உதீரிதௌ லக்ஷணா அபிதாமூலௌ அவிவக்ஷித வாச்சியோ அன்யோ விவக்ஷிதான்ய பரவாச்யஞ்ச. இப்ப இதுல வந்து என்னன்னா, பேதம் வந்து துவனிக்கு வந்து ரெண்டு பேதங்கள் சொல்றார். ரெண்டு பேதம்ங்கிறச்சு அந்த இடத்துல வந்து முதல்ல லக்ஷணா மூலம் அபிதா மூலம். சோ ஒரு வாச்சியார்த்தம் வந்து நமக்கு டைரக்டா புரிஞ்சுது, வாச்சியார்த்தம் ஒட்டி வந்துருதுன்னா அது அபிதான்னு பேரு.
வாச்சியார்த்தம் ஒட்டி வராத லட்சியார்த்தத்துக்கு நம்ம போறோம்னா அதுக்கு லட்சணான்னு பேரு. இது இந்த நமக்கு அவிதா வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு துவனி வரலாம், இல்ல அவிதா சரியா வராத லட்சியார்த்தத்துக்கு போய் லட்சியார்த்தத்துல இருந்து நமக்கு ஒரு வெங்கியார்த்தம் போடலாம். அப்போ அது லட்சணாமூல துவனின்னு ஆயிடும், இது அபிதாமூல துவனின்னு ஆகும். சோ பேதவ் துவனேஹே துவௌ பேதவ் உதீரிதௌ, ரெண்டு சங்கியாக்கோ ரெண்டு பேதம் கூறப்பட்டிருக்கு. உதீரிதௌன கர்த்தௌ என்ன ரெண்டு பேதம், அபிதாமூல துவனி லட்சணாமூல துவனி. அதுல அபிதாமூல துவனிக்கு என்ன பேருன்னா விவக்ஷித அந்யபர வாச்சியா, அதுக்கப்புறம் லட்சணாமூல துவனிக்கு அவிவக்ஷித வாச்சியான்னு பேரு. இதுல வந்து இதுக்கு என்னன்னா பக்தும் இச்சாங்கிறது தான் விவக்ஷிதா. அந்த வக்துஹு இச்சா, வக்துஹு எது அபிப்ராயஹா பவதி, எது பிரயோஜனம் பவதி, எது தாத்பர்யம் பவதி, எது பலம் பவதி, எத்வா பாவஹா பவதி, தது விவக்ஷிதம்ங்கிற கீழ அந்த அந்த சார்ட்டுக்கு கீழ அந்த லைனை பார்த்தேன்னா பலம் பவதி எதா பாவோ பவதி தத் விவக்ஷிதம் பிரயோஜனம் பவதி. ஒருத்தர் வந்து பேசணும்னு எதையோ ஆசைப்படுறா, என்னத்தையோ பேசுறா, அத பேசுறச்சு அதுதான் என்ன இன்டென்ட் பண்றாளோ அதுக்குதான் விவக்ஷிதம். சரியா? வாச்சியார்த்தம்ங்கிறது வந்து இல்ல, வக்தாவுனுடைய அபிப்பிராயத்தை சொல்றோம். எங்க வாச்சியார்த்தம் வந்து விவக்ஷிதமாக இல்லையோ, வாச்சியார்த்தம் எனக்கு அபிப்பிராயம் இல்ல, ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைகிட்ட போய் நீ வந்து நான் இவாத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்றச்சு, அவ வந்து நமக்கு எதிரியா இருந்தானா இப்போ என்ன விஷத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்றா, அப்போ விஷத்தை சாப்பிடுங்கிறது அம்மாக்கு அபிப்பிராயம் கிடையாது. சோ அந்த இடத்துல வாச்சியார்த்தம் அவிவக்ஷிதம், அது வந்து விவக்ஷிதம் கிடையாது. அபிப்பிராயமோ எது வக்தாவனுடைய ஆசையோ தாத்பரியமோ எதை வந்து ஸ்ரோதா வந்து எதை புரிஞ்சுக்கணுங்கிறதுல இவாளுக்கு இஷ்டமோ பாவம் பேரு எல்லாம் பாவம் பவதி அபிப்பிராயம் பிரயோஜனம் தாத்பரியம் பலம் எல்லாம் இருக்கணும் அதுல, அதுதான் விவக்ஷிதம் அபிதம் விவக்ஷிதான். சோ ஃபர்ஸ்ட் விவக்ஷிதம்னா என்னன்னு சொல்ல போறார், அதுக்கப்புறம் அவிவக்ஷித வாச்சிய துவனிங்கிற வேர்டுக்கு வியுற்பத்திய சொல்றீங்க உங்களுக்கு. ந விவக்ஷிதம் இது அவிவக்ஷிதம் அப்படின்னா பாதித ஸ்வரூபம் அனுபயுக்தம், அந்த வாச்சியார்த்தத்தை நம்ம உபயோகப்படுத்தல, கங்காயாம் கோஷகான்னு சொல்றச்சு அந்த வீடு அந்த கங்கையில இருக்க முடியாது, சோ பாதிதம் அந்த இடத்துல ரைட்டா. சோ அன்பய அயோக்கியம் வாச்சியம் வாச்சியார்த்தா, வாச்சியார்த்தகாக்கு உங்களுக்கு அன்பயா ந உபத்தியதே, உங்களுக்கு அங்க அன்பயார்த்தம் ஏற்படலை. எந்த துவனியில எங்க அங்க வெங்கியார்த்தமானா இருக்கு, துவனி இருக்கு, ஏதோ ஒரு சஜஸ்டட் மீனிங் இருக்கு, பாவனத்துவம் சைத்தியத்துவம் சொல்றோம், கபாலி கோவில்ல வீடு இருக்குங்கிறோம் அப்படின்னா அப்படியே சுவாமி சன்னிதிக்கு பக்கத்துல இங்க இருந்து எல்லா உற்சவத்தையும் பாத்துடலாம், அத்தனை ஒரு இது நமக்கு தெரியறது, அந்த பாவனத்துவமும் இருக்குங்கிறோம். அதனால அந்த அந்த ஆல் தோஸ் குவாலிட்டிஸ் துவனிங்கிறது இருக்கு, ஆனா இட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் த்ரூ த பிரைமரி மீனிங். அப்போ லக்ஷணாமூல்யமாக வரக்கூடிய ஒரு சஜஷன், அதனால அவிவக்ஷித வாச்சிய துவனி அப்படிங்கிறோம். அவிவக்ஷித வாச்சிய துவனி இஸ் ஈக்குவல் டு லக்ஷணாமூலா துவனி. சரியா? லக்ஷணா அபிதா மூலோ லக்ஷணாச்ச அபிதாச்ச இது லக்ஷணா லக்ஷணாபிதே, அத இது பண்ணிருக்காரு, பிரிச்சு சொல்லிருக்காரு, வெறுமனை பிரிச்சு உங்களுக்கு சொல்லிருக்காரு அவ்வளவுதான். லக்ஷணாபிதே மூலே காரணே யயோ தௌ லக்ஷணாபிதா மூலோ லக்ஷணா மூலத்வனி அபிதா அபிதா மூலத்வனி நிச்சய இத்யர்த்தஹ. அவிவக்ஷிதான் அவிவக்ஷித வாச்சியத்வனி ஏவ லக்ஷணா மூலத்வனி, லக்ஷணா மூலத்வாத் ஏவ அத்ர வாச்சியம் அவிவக்ஷிதம் பாதித ஸ்வரூபம் பவதி. யதா வயம் ஜானீமோ யத் லக்ஷணா தாவத் த்விதீய ரூடி லக்ஷணா பிரயோஜனவதி லக்ஷணா ச தத்ர வெஞ்சனையா சர்வதா அபாவாத் ரூடிலக்ஷணாவா து த்வனி சஞ்ஞான ப்ராப்னோதி.
व्यंजनया सद्भावादेव प्रयोजनमिति लक्षणा ध्वनि संज्ञा च संज्ञां प्राप्नोति लक्षणामूला इत्युक्ते प्रयोजनमिति लक्षणा एव ग्राह्यात् अत्रः அத்ர சோ இங்க வந்து நமக்கு ரெண்டு விதமான லட்சணாவை பார்த்தோம் இரண்டாவது பரிச்சேதத்துல அதுல வந்து ரூடி லட்சணா பிரயோஜனவதி லட்சணான்னு ரெண்டு பார்த்தோம் ரூடி லட்சணால என்ன வெங்கி அர்த்தம் கிடையாது பிரயோஜனவதி லட்சணால ஒரு பிரயோஜனத்தை குறித்து லட்சணா பதம் உபயோகப்படுத்துறோம் லட்சக சப்தத்தை உபயோகப்படுத்துறோங்கிறதுனால அந்த பிரயோஜனம்ங்கிறது வெங்கியார்த்தம் மூலியமா தான் நமக்கு தெரியறது வெஞ்சனாபிருத்தி மூலியமாக தான் அந்த பிரயோஜனம்ங்கிறது தெரியறது அதனால பிரயோஜனம்ங்கிறது தான் வெங்கி அர்த்தம் சோ வெங்கியார்த்தத்துடன் கூடின ஒரு லட்சணா வெரைட்டி என்ன பிரயோஜனவதி லட்சணா அதனால லட்சணாமூலா துவனிகிங்கிற இடத்துல நம்ம பிரயோஜனவதி லட்சணாவை மாத்திரம் தான் எடுத்துக்கிறோம் ரூடி லட்சணாவை எடுத்துக்கலை எடுத்துக்க முடியாது முடியாது இப்போ விவக்ஷித அன்யபரவாச்ச துவனிகிக்கு வியுற்பத்திய சொல்ற அபிதாமூல துவனிக்கு தித்தியா துவனி பேதகா விவக்ஷிதான்ய பரவாச்ச துவனி विवक्षितम् अन्यपरम् व्यंग्यार्थ बोधो बोधः कम् वाच्यम् वाच्यार्थो अस्मिन् सह विवक्षितान्य परवाच्य ध्वनिः அதோட இத பகுரி இத அன்மயம் இதே இது இருக்கு ஆமா வியுற்பத்தி எழுதியிருக்க அந்த விக்கிரகம் எழுதியிருக்காரு எந்த இடத்துல உங்களுக்கு விவக்ஷிதம் அன்யபரம் வாச்சியம் வாச்சியார்த்தமானது எனக்கு வேறு ஒண்ணத்தை குறிப்பதாக இருக்கு நான் சொல்றேன் நன்னா இருக்கு அப்படிங்கிறோம் நன்னா இருக்குன்னு சொன்னா கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி நமக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு இல்லையா மனசுல வந்து அதாவது பக்தி நிறைஞ்சு இருக்கு அப்படின்னா மனசுல பகவான் குடிக்கொண்டுட்டான்னு அர்த்தம் ஏதோ ஒரு விதத்தை வாட் இஸ் தி ஐடியா தட் யூ வாண்ட் டு சே இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம் பின்னாடி அபிதாமூல துவனிக்கோ இதுக்கோ எல்லாத்துக்கும் நம்ம பார்க்க போறோம் இல்ல நீ அங்க போ அப்படின்னு சொன்னோம்னா போகாதேன்னு ஒரு அர்த்தம் இருக்கலாம் அங்க அந்த இடத்துல இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே இப்ப அபிதாமூலம்ங்கிறச்சு இருக்கக்கூடிய வாச்சியார்த்தம் பர்ஃபெக்டா ஒட்டி வருது அங்க ஒரு ஒரு நாய் இருக்கு அங்க நீ போகாத அங்க சிங்கம் இருக்கு நீ போகாத அப்படின்னு சொல்றான் ஆர் அங்க வந்து நாய் போயிடுத்து சிங்கம் இருக்கு உனக்குதான் வந்து நாய கண்டாதானே பயம் சிங்கத்தை கண்டா பயம் இல்லையோ இல்லையோ நீ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் வாஸ்தவமாவே அவன் வீரனா இருக்கலாம் சோ அவனுக்கு வாச்சியார்த்தம் ஒட்டி வரும் ஆனா வேற யாருக்காவது என்ன ஒட்டி என்ன தோணும்னா அங்க வந்து சிங்கம் வந்துருத்து நம்ம அங்க மீட் பண்ண வேண்டாம் வேற ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணலாம்னு தோணுமா இருக்கலாம் சோ தி வியங்கியார்த்தம் could be completely different from what they are saying but vachyartham will fit perfectly gangayam goshaha madri badhita swarupama irukadanga abadhita swarupama irukum but the intended intention enna na and vivakshitam ngiradhu oru dhvaniya thondrudhu vachyartham is used with the mind with the vengyartha in mind அன்யபரம் அப்படிங்கறச்சே வியங்கிய நிஷ்டம்னு பேரு சுவாபிதா மூலத்வா தேவ அத்ர வாச்சியம் விவக்ஷிதம் வர்த்ததே வாச்சியம் எனக்கு விவக்ஷிதம் இருக்கு ஆனா அதே சமயத்துல அந்த வாச்சியார்த்தம் வந்து அன்யபரம் அன்யபரம் இத்யுக்தே வியங்கிய நிஷ்டம் சோ ஐ அம் யூசிங் தீஸ் வேர்ட்ஸ் சோ தட் அந்த வியங்கிய அர்த்தம் உங்களுக்கு மனசுல தோணும் ஏதேன குணீபூத வியங்கிய விவச்சேதா வாச்சியார்த்தசிய வெங்கியபரத்துவம் உபபாதயதி குணிபூத வெங்கியத்துல என்ன ஆயிடும்னா வாச்சியார்த்தத்தை உபயோகப்படுத்துறது அந்த வாச்சியார்த்தம் தான் வசத்தியா தோணும் இதுல வந்து விவக்ஷித அன்யபர வாச்சிய துவனி அபிதாமூல துவனியில உங்களுக்கு வந்து வாச்சியார்த்தத்தை காட்டிலும் வெங்கியார்த்தம் வசத்தியா தோணும் படிச்சுட்டு நமக்கு வந்து அந்த வெங்கியார்த்தம் தோணின உடனே யூ வில் நெவர் ஈவன் கோ பேக் டு த வாச்சியார்த்தம் எக்ஸாம்பிள் பாக்குறச்சே புரிஞ்சிடும் இன்னும் பியூட்டிஃபுல்லா வாச்சியார்த்தஸ்ய வெங்கிய பரத்வம் உபபாதயதி அத்ர விவக்ஷிதான்ய பரவாச்சே த்வனே தனோ ஹி யதகா ஸ்வரூபம் பிரகாஷயன் ஸ்வரூபேன அவஸ்திதகா சன் பிரகாஷகா பிரத்யாயகா வாச்சியார்த்தஸ்ய ஸ்வோபஸ்தி ஸ்வ உபஸ்திதகாரா சப்த போதம் பிரதி காரணத்வம் இத்யபிப்ராயேன இதம் கதிதம் அர்த்தாத் வாச்சார்த்த
वाच्योर्थः स्वरूपं प्रकाशयत्वेन अभिधा द्वारा बुद्धौ उपस्थापयन्येव इदं कथितम्। अभिधामूलव्यञ्जनाद्वारा व्यङ्ग्यार्थस्य अपि प्रकाशकः उपस्थापकः स्यात्। सो अपि என்ன இருக்கு விவக்ஷித அன்யபரவாச்சி த்வனியில யதஹ ஸ்வரூபம் பிரகாஷயன் ஸ்வரூபேண அவஸ்திதஹ சன் பிரகாஷகஹ ஸ்வரூபம் பிரகாஷயன் வாச்யார்த்தம் தன்னுடைய ஸ்வரூபத்தை பிரகாசித்துக் கொண்டு அந்த ஸ்வரூபத்திலேயே இருந்து கொண்டு இன்னொன்னுத்துக்கு ஒரு பிரகாஷகஹ பிரத்யாயகஹ ஆயிடுறது, ஒரு வெங்கார்த்தத்தை நமக்கு வந்து காண்பித்து கொடுக்கற மாதிரி ஆயிடுறது। வாச்யார்த்தஸ்ய ஸ்வ உபஸ்திதி த்வாரா சாப்தபோதம் பிரதி காரணத்துவம் இது அபிப்பிராயேன இதம் கதிதம் அப்படின்னா, வாச்யார்த்தமானது ஸ்வ உபஸ்திதி த்வாரா தன்னை தன்னுடைய இருப்பு மூலியமாக அது தன் ஒழுங்க ஒட்டி வந்து விடுறது, இங்க நமக்கு பிரச்சனையே கிடையாது, சாப்தபோதம் ஏற்பட்டு விடுறது, அதுவும் ப்ராப்ளம் இல்லை। வாச்சியக அர்த்தா ஸ்வரூபம் பிரகாஷயன்னு ஏவ தன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பித்துக் கொண்டே அபிதா துவாரா புத்தம் உபஸ்தாபயன்னேவ அபிதா மூல்யமாகவேயே, எனக்கு இன்னொரு ஒரு லட்சார்த்தத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, இங்க இது ஒட்டி வரல, வேற ஒரு லட்சார்த்தத்துக்கு தேடலாமா, கங்கா தட்டம் அப்படிங்கிற மாதிரி நான் தேடணுங்கிற அவசியமே கிடையாது, அபிதா கிளீனா ஒட்டி வருது, அது ரொம்ப அழகா புரிஞ்சுடுறது। ஆனா அதே சமயத்துல வேற ஒரு அர்த்தம் பளிச்சுன்னு எனக்கு தோணும், அதுதான் உங்களுக்கு அபிதா மூலம்னு பேரு। அபிதா மூல வியஞ்சனா துவாரா அபிதாங்கிற சக்தி மூலியமாக இருக்கக்கூடிய வியஞ்சனாவையும் சேர்த்து, சோ அபிதால ஃபர்ஸ்ட் ஒரு அர்த்தம் தோணிட்டும் அதுக்கப்புறம் வியஞ்சனா மூலியமாக ஒரு அர்த்தம் தோன்றது மனசுல, சரியா? ஸ்வயம் பிரகாஷயன்னேவ கடசிய பிரகாஷக, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், பிரதீபம் என்ன பண்றது, ஒரு வழக்கு எடுத்துன்னு வரும், வழக்கு வந்து வழக்கு ஒரு இருட்டு ரூம்ல இருக்கிற புஸ்தகத்தை எனக்கு காமிச்சு கொடுத்துடுறது, வழக்கு எங்க இருக்குங்கிறதுக்கு நான் இன்னொரு வழக்கு தேடணுமா என்ன, இல்ல அது தன்னையும் பிரகாசிக்கிறது, வழக்கு வந்து தன்னையும் பிரகாசிச்சு இருட்டுல இருக்கக்கூடிய பதார்த்தத்தையும் காமிக்கிறதுனால இந்த வாச்சியார்த்தமானது தன்னையும் காண்பித்துக் கொள்கிறது, இன்னொரு ஒரு வெங்கியார்த்தத்தையும் காண்பித்து கொடுக்கிறது। இது தேகலி தீப நியாயமா இல்ல, தேகலி தீபம்ங்கிறது வந்து உள்ளேயும் காமிச்சு வெளியும் காமிக்கிறது, அது இல்ல, ஓ அது வரண்டால் நடுவுல வைக்கணும், ஓகே, நடுவுல வைக்கிறதுனால அது வந்து தீபக அலங்காரத்துக்கு நீங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது எப்படின்னா ஒரு ஒரு அப்ப ஆத்மஸ்வரூபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆத்மஸ்வரூபம் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களையும் காண்பிக்கிறது, அதே சமயத்துல தானும் பிரகாசமாக இருக்கு, அந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு லைட் தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு பிரகாசம் ஒரு லைட்டுங்கிறது தன்னையும் காண்பித்து கொண்டு அது வந்து இன்னொரு ஒரு அர்த்தத்தையும் காண்பிக்கிறது, அதுதான் இங்க சோ பிரதீபா ஸ்வரூபேண ஸ்வயம் பிரகாசம் அத்த ஜிஜ்ஞாசா பவித்தும் அர்ஹதி யத் அபிதா மூலத்தேன பிரதானத்வாத் பிரதமம் புத்தி விஷயத்வாத் ச விவக்ஷிதான்ய பரவாச்ய த்வனே பிரதமம் நிர்தேஷோ நிர்தேஷ ஔசித்வே காரிகாயாம் கதம் தஸ்ய பஷ்யாத் நிர்தேஷஹ। இது என்ன கேள்வி எழுப்பிக்கிறார், அதுக்கப்புறம் சமாதானம் பார்ப்போம், இந்த கேள்வி என்னன்னா நமக்கு வந்து லக்ஷணாக்கு முன்னாடி அபிதா தானே முதல்ல புரியுறது, அதனால அபிதா மூல துவனியை தானே முதல்ல சொல்லிருக்கணும், அப்ப ஏன் வந்து லக்ஷணா மூல துவனியை முதல்ல காரிக்கையில அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்றாரு, ரொம்ப சுலபம், லக்ஷணா மூல துவனியில பிரிவினைகள் நமக்கு ரொம்ப குறைச்சல் அவ்வளவுதான், அபிதா மூல துவனியில சம்லக்ஷக்கிரம துவனி அசம்லக்ஷக்கிரம துவனின்னு ஏராளம் உங்களுக்கு அங்க வந்து இது உண்டு, பிரிவினைகள் ஜாஸ்தி அதனால இதுல ரெண்டே ரெண்டு, லக்ஷணா மூல துவனியில அர்த்தாந்திர சங்கிரமித்தம் அத்தியந்த திரஸ்கிருதம் அவ்வளவுதான், அத வேணும்னா பதம் வாச்சியம் பதம் வாச்சியம்னு வாக்கியம்னு விட்டு பிரிச்சுக்கலாம், நாலுதான் அதுல லக்ஷணா மூல துவனி, அபிதா மூல துவனியில பாத்தீங்கன்னா ஏராளமான ஒரு பிரிவினைகள் உண்டு, 18 வெரைட்டி உண்டு, அதுல சப்தசக்தி மூலம் அர்த்தசக்தி மூலம் உபயசக்தி மூலம்னு சொல்லுவார் சம்லக்ஷ கிரமத்துல,
அசம் லட்சிய கிரமத்துல கேட்கவே வேண்டாம், ரசத்வனி அதுல ரசம் ரசாபாசம் பாவாபாசம் எல்லாம் வந்துடும். சமாதானே உச்சிதே யத் சூச்சி கடாஹ ஹன்யான்யேன அல்ப விஷயத்தையா சூச்சி கடாஹ ஞாயேன கட்டாக ஞானேன அல்ப விஷயத்தையா லக்ஷணா மூலஸ்ய அவ அவிவக்ஷிதான்ய பூர்வம் நிர்தேசக அபிதா மூலஸ்ய து பகு விஷயத்தக பஷ்யாத் நிர்தேசக இதி பாவக. ஆமா, நிறைய பின்னாடி வருது, அதுக்கு வந்து முதல்ல யாரோ ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கே வரான், அவன் வர்றச்சு ஒரு ரெண்டு பேர் வரா, ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஊசிய பண்ணி கொடுங்கிறான், இன்னொருத்த வந்து எனக்கு ஒரு மம்முட்டிய பண்ணி கொடுங்கிறான். அந்த கொல்லப்பட்டறல அவன் எதை முதல்ல பண்ணுவான்? ஊசியதான் பண்ணுவான், ஊசியதான் பண்ணிடுவான். ஏன்னா அது சுலபம், சின்ன சீக்கிரம் ஆயிடும். அதனால அதுக்கு அதை முதல்ல பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்தது ஒரு பெரிய மம்முட்டிய பண்றதுக்கு இறங்கலாம். அதனால லக்ஷணாமூல துவனியில நாலே வெரைட்டி இருக்கிறதுனால நினைக்கிறேன் ஏதாவது ஒரு வெப்பன்னா இருக்கலாம், பெரிய ஒரு இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவ்வளவுதானே, ஊசியை விட ஸ்ட்ராங்கா பெருசா. ஆமா, கட்டாகனா ஒரு பெரிய பாஸ் இது கடாய் 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 இலுப்பச்சட்டிக்கு இலுப்பச்சட்டி, அதுக்குதான் கட்டாகன்னு பேரு. ஓகே ஓகே. ஸ்தூச்சி நிர்மாணி அல்ப பிரயாசோ பவதி கட்டாக நிர்மாணி அதிக பரிசிரமோ பவதி தர்ஹி பூர்வம் ஸ்தூச்சி நிர்மாணி ஏவ கதிர் பவதி நது கட்டாக நிர்மாணி. காவியம் குணிபூத வியங்கம் ஏதோ இது திருப்பி அதே வந்திருக்கு. காவியம் தீபகார மதம் துவனி காவியம் துவனி சப்தத்துக்கு நாலு விதமான ஒரு அர்த்தம். இந்த பேராகிராஃப் கொஞ்சம் முக்கியம் உங்களுக்கு. காவியம் துவனிஹி காவியம் திதா தி பிரகாரம் மதமா இல்ல அந்த டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா முதல்ல இருந்த ஒரு ரெண்டு மூணு காரிக்கையை விட்டுட்டு இவர் வந்து வேதங்களுக்கு போயிட்டார். ஆமா கரெக்ட் மாமா. சோ இப்போ உங்களோட மெட்டீரியல்ல தே கோ பேக் டு தி பிகினிங் இந்த புக்குக்கு போயிருக்கார். அதனுடைய மீனிங் அது என்னங்கிறதுக்கு உங்களுக்கு இங்க சொல்லிருக்கார். அந்த ஒரு பேராகிராஃப் மாத்திரம் ரொம்ப முக்கியம். துவனி சப்தஸ்ய சதுர்தா வியுத்பத்திஹி பிராயஹ லப்யதே தத் யதா அதிகரணார்த்தக பிரத்யயே சதி த்வன்யதே அஸ்மின் இதி த்வனிஹி இத்யனேன உத்தம காவ்யம் போத்யதே. அதுதான் நம்பர் ஒன், மார்க் பண்ணிக்கோங்க. உத்தம காவ்யம்ங்கிறது தான் த்வனி த்வன்யதே அஸ்மின் இதி, அதுதான் உங்களுக்கு வந்து உத்தம காவியத்தை சொல்றது. எங்க போட்டிருக்கா? த்வன்யதே அஸ்மின் அதோ இந்த பேரக இந்த வியாக்கியானத்துல இருந்து எடுத்து ஃபுல்லா கொடுத்துருக்கு. கரணப்ரதானே சதி கரணமாக சொன்னோம்னா த்வன்யதே அனயா இதி த்வனிஹி அப்படின்னு சொன்னாலும் உத்தம காவியம். அனயா துவன்யதே இந்த ஸ்லோகத்தினால எனக்கு வந்து ஒரு உத்தமமான ஒரு அழகான ஒரு அர்த்தம் தோன்றுகிறது அப்படிங்கறதுனால இந்த ஸ்லோகத்துக்கு உத்தம காவியம்னு பேரு. அதுவும் ரெண்டாவது. அடுத்தது கரணப்பிரதானே சதி துவன்யதா அனயா இதி துவன்யதா துவன்யதே அனயா இதின்னுட்டு ஸ்திரீலிங்க பிரயோகம் பண்ணோம்னா எந்த சக்தி துவாரா எந்த ஒரு வியாபார துவாரா எனக்கு வந்து வியங்கியார்த்தம் தோன்றுகிறதோ
அதுக்கு வியஞ்சனா வியாபாரம்னு பேரு, வியஞ்சனா சக்திஹிக்கும் துவனிஹின்னு பேரு. மூணாவது எதுல வியஞ்சனா சக்தி சக்தி போத்தியத்தே அது மூணாவது. மூணாவது நாலாவது பாவப்பிரதானே சதி துவனனம் இது துவனிஹி இத்தியனேன ரசாதீனாம் பிரதீதிஹி. எது துவனிக்கப்படுகிறதோ அப்படின்னு பாவார்த்தம், எது தட் விச் இஸ் சஜஸ்டட் அப்படிங்கறதுனால ரசம் பாவம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து துவனின்னு சொல்றோம். நாலாவது அது சோ ஒன்னு உத்தம காவியம், ரெண்டாவதும் உத்தம காவியம் தான், மூணாவது வியஞ்சனா சக்தி, நாலாவது ரச பிரதீதிஹி அதுவும் துவனி. அடுத்தது மூணாவது வெஞ்சன சப்த வெஞ்சனா, நாலாவது ரசத்வனி ரச பிரதீதி. ஆமா ரச பிரதீதி. அதுக்கப்புறம் கர்ம பிரதானே சதி துவன்யதே இது துவனிஹி இத்தியனேன ரசாதி வியங்கிய போதா. சோ ரசம் ஒண்ணு, ரசம் வியங்கியமாக தோன்றுகிறதுங்கிறது ஒண்ணு அப்படின்னு அஞ்சு மீனிங் சொல்ற. சோ அத்திர பிரதமா வியுற்பத்திஹி ஸ்வீக்ரியதே. இந்த பர்டிகுலர் இடத்துல காவ்யம் துவனிஹி குணீபூத வியங்கியம் சேர்த்து த்ரிதாமதம்ங்கிற இடத்துல ஒன்லி ஒரு வியுற்பத்தி தான் எடுத்துக்கிறோம். அது என்ன? துவன்யதே அஸ்மின் இது துவனிஹி நுட்டு ஃபர்ஸ்ட் மீனிங்க மாத்திரம் தான் எடுத்துக்கிறோம். பிரதமா வியுற்பத்திஹி ஸ்வீக்ரியதே என்ன? துவன்யதே வெங்கியார்த்தா சப்தாதினா எஸ்மின் காவ்யே இது துவனிஹி. எந்த ஒரு காவியத்துல சப்தத்தினால் எனக்கு வெங்கியார்த்தமானது தோன்றுகிறதோ அந்த காவியத்திற்கு துவனின்னு சொல்றோம். அதே போல எந்த இடத்துல குணிபூதா அப்பிரதானி பூதா எங்கு வந்து செகண்டரியா ஆயிடுறதோ வெங்கியா அஸ்மின் அந்த காவியத்திற்கு குணிபூத வியங்கியம்னு பெயர் சொல்றோம். சரியா? அதிசயித்திவ்யம் உத்தமம். எந்த காவியத்துல உங்களுக்கு வியங்கியே வாச்சிய அதிசயினி வாச்சியார்த்தாது அதிசயினி அதிக சமத்காரமாக இருக்கோ அந்த இடத்துலதான் அந்த காவியத்துக்கு தான் துவனிஹின்னு சொல்றோம். சோ வாச்சியாது அதிக சமத்காரிணி வியங்கியார்த்தே துவன்யதே அஸ்மின்னு இது வியுற்பத்தியா அப்படிங்கிற ஒரு வியுற்பத்தினால துவனிஹி அப்படின்னுட்டும் அந்த உத்தம காவியத்துக்கு துவனின்னு. அதிக சமத்காரிணி சதி துவன்யதே வெஞ்சனா விருத்தையா பிரதிபாத்தியத்தே வெங்கியார்த்தோ யஸ்மின் இதி துவனிர் நாம உத்தம காவியம் பவதி. துவனி காவியத்தை விட அதுல வந்து வெங்கியார்த்தத்தை விட வாச்சியார்த்தம் பிரமாதமா இருக்கு. வாச்சியார்த்தத்தை விட வெங்கியார்த்தம் அதிசயமா இருக்குன்னு சொல்ற. ஓ அதிசயமா இருக்கு. ஓ இது ரெண்டா இது. ஓகே ஓகே புரியுதா? சோ வாச்சியாது வாச்சிய அதிசயினி எங்கேன்னு என்ன அர்த்தம்? வாச்சியார்த்தத்தை காட்டிலும் வியங்கியமானது அதிசயமா இருக்கு, வசத்தியா இருக்குன்னு. வியங்கியார்த்தம் ஆமா துவனி காவியம் உத்தமம். அப்புறம் உத்தமம் இத்யுக்தே குணிபூத வியங்கிய நிர்வியங்கியாத்மக வியங்கியமே இல்லாதது. பல்வேறு வியங்கியார்த்தம் வந்து உங்களுக்கு செகண்டரியா இருக்கலாம், இல்லைன்னா நிர்வியங்கியம் இத காட்டிலும் உத்கிருஷ்டம் இத காட்டிலும் வசதியாக இருக்கிறதுக்கு தான் உத்தமம்னு சொல்றோம். அதனால யதாகதஞ்சித் வெங்கியார்த்த சத்வாத் குணீபூத வியங்கியம் காவியம் மத்தியமம் சர்வதா வெங்கியார்த்த அசத்வாத் அதம காவியம் இது பிராச்சீனவதேவ பிரதிபாதிதம். சோ பிராச்சீனக்காரர்களுடைய மதம் என்னன்னா எங்க உங்களுக்கு வியங்கியமே இல்லையோ அந்த இடத்துல வந்து நம்ம அதம காவியம். அதம காவியம் ஒரு வியங்கியம் இருக்கு, ஆனா அந்த வெங்கியம் சமத்காரமா இல்லன்னா அங்க குணிபூத வெங்கியம் ஆயிடும். இப்படி பிராச்சீன மதம் சொல்ற. ஆமா மூணா பிரிக்கிறதுங்கிறது பிராச்சீன மதம். சரியா? ரெண்டா பிரிக்கிறதுதான் உங்களுக்கு ஆனந்தவர்தனன் இவரோடு. ஆச்சாரிய ஆனந்தவர்தனேனாபி துவன்யாலோகே துவனேகே லட்சணம் ஏவமேவ பிரதிபாதிதம். என்ன துவனியினுடைய லட்சணம் அவர் சொல்லியிருக்காருன்னா, இது அழகான ஒரு லட்சணம், எத்ரார்த்த சப்தோவா தம் அர்த்தம்
उपसर्जनीकृत स्वार्थौ व्यंक्तः काव्य विशेषः सद्वनिरिति सूरिभिः ध्वनि सूरिति कथितः सद्वनिः इति सूरिभिः सूरिभिः गर्चे विद्वांस विद्वद्भिः ரொம்ப வித்வானாக இருக்கக்கூடியவர்களால் துவனிங்கிறது எது கூறப்பட்டிருக்குன்னா என்ன ஒரு அர்த்தமோ அல்லது சப்தமோ இவை இரண்டுமே உபசர்ஜனீகிருத ஸ்வார்த்தௌ ஸ்வார்த்தௌ ஸ்வ அர்த்தம் தன்னுடைய அர்த்தத்தை உபசர்ஜனம் செகண்டரியா ஆக்கிடுறது தன்னுடைய அர்த்தத்தை அப்பிரதானமாக ஆக்கக்கூடிய ஆக்கிக்கொண்டு தம் அர்த்தம் வேறு ஒரு வெங்கார்த்தத்தை வியங்கதஹ காண்பிக்கிறதோ அந்த காவியத்திற்கு தான் துவனி என்று கூறுகிறார்கள் எதர் அர்த்தம் வந்து குணிபூதமா போய் அது இன்னொரு ஒரு அர்த்தத்தை காண்பிக்கும் இல்ல சப்தம் குணிபூதமா போய் அது வந்து இன்னொரு ஒரு வெங்க அர்த்தத்தை காமிக்கும் அந்த வெங்க அர்த்தம் சமத்காரமா இருக்கும் ரொம்ப அதிசயமா அழகா இருக்கும் உத்கிருஷ்டமா இருக்கும் அப்படி இருக்கிறச்சேதான் அதுக்கு துவனின்னு பேர் இதே மம்மட்டர் வந்து காவிய பிரகாசத்துல உத்தம காவியசிய லட்சணம் ஏவமேவ கிருதம் இதம் உத்தமம் அதிசயினி வெங்கே வாச்சியா துவனிர் புதை கதிதா சோ இது கிட்டத்தட்ட இட் ஃபாலோஸ் வாட் விஸ்வநாத ஆல்சோ சேஸ் அதேதான் வெங்கேதான் உங்களுக்கு இதம் உத்தமம் அதிசயினி வெங்கே வாச்சியா துவனிர் பூதை கதிதா வித்வான்கள் சொல்றா சோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது மாதிரி கொடுத்திருக்கா அதுக்கப்புறம்தான்வியத்தினுடைய பிரிவினைகள் தான் ரெண்டு என்ன லக்ஷணாமூலம் அவிதாமூலம் அப்படின்னு இப்ப படிச்சோம் சரியா இப்ப என்ன லக்ஷணாமூலத்தானே கொஞ்சமா இருக்கு சொன்னார் லக்ஷணாமூலத்துலதான் கொஞ்சமா இருக்குங்கிறதுனால அத முதல்ல வந்து இப்போ வித்திய பிரகாரஸ்ய ரெண்டுதான் இருக்கு அர்த்தாந்திர சங்கிரமிதம் அத்தியந்த திரஸ்கிருதம்னு பேரு அர்த்தாந்தம் சங்கிரமிதம் வாச்சியே அந்தம் அத்தியந்தம் திரஸ்கிருதம் அத்தியந்தம் திரஸ்கிருதே அவிவக்ஷிதா வாச்சு அபி த்வனே த்விவித்யம் ரிச்சதி த்வைவித்யம் மிருச்சதி வாச்சியே முக்கியார்த்தே முக்கியார்த்தமானது அர்த்தாந்தரம் வேறு ஒரு அர்த்தத்தை வாச்சிய பின்னம் அந்யம் அர்த்தம் வாச்சியார்த்தத்தை காட்டிலும் வேறு ஒரு அர்த்தத்தில் போய் முடிவடைகிறது சங்கிரமிதே ராபிதே சதி அது இப்ப நான் ராமனோல்லியோ அதனால பொறுத்துக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் வெறும் தசரத புத்திரன் ராமன்ங்கிறதுனால இல்ல எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்க கூடிய ராமன் இல்லையா அப்படின்னு அந்த ராமனோல்யோங்கிற இடத்துல ராமாஸ்மி அப்படின்னு சொன்னாரே அது போய் இன்னொரு ஒரு அர்த்தத்துல போய் முடியறது வாச்சியார்த்தமானது ஒட்டி வந்தா கூட இன்னொரு ஒரு அர்த்தத்தையும் சேர்த்து கூட இழுத்துட்டு ஸ்வேதோ தாவதிங்கிறச்சே ஸ்வேதா அஸ்வஹா தாவதின்னு நம்ம வந்து பிடிச்சு இழுத்துக்கிறோம் இல்லையோ லக்ஷணா லட்சியார்த்தத்தையும் குந்தாஸ் பிரவிசந்திங்கிறோம் ஈட்டி நுழையறதுன்னா குந்த தாரிணஹா புருஷாக அபி ஆகச்சந்தி அப்படின்னு அர்த்தாந்தரே சங்கிரமித்தம் அங்க வருது உபாதான லக்ஷணாவோட கூட இருக்கிற இது எல்லாமே லக்ஷணாவுடைய பிரயோஜனவதி உபாதான லக்ஷணாதான் இந்த மெத்தட்ல வரும் இந்த அர்த்தாந்திர அதை பேச வரக்கூடிய லக்ஷணம் துவனி சரியா இத போட்டிருக்கே சதி உபாதான லக்ஷணையா ஸ்வ விசேஷார்த்தாம் பிராப்தி அத்தியந்தம் சாதிசயம் அவ்யக்ஷிதவாச்சியலட்சணமூலத்வனிவிதம் திப்பிரகாரதாம் ஸ்ருச்சதி ப்ராப்னோதி இதுல என்ன ஆயிடுது அந்த அத்தியந்த திரஸ்கிருதம்ங்கிறது லக்ஷண லக்ஷணா பிரயோஜனவதி அதை ஒன்னும் நோட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா லக்ஷணாமூலம் இல்லையா சோ உங்களுக்கு எந்த லக்ஷணாமூல்யமாக வரக்கூடிய ஒரு வெங்கிய அர்த்தம்ங்கிறத பாத்துக்கணும் அர்த்தாந்திர சங்கிரமிதம் வந்து உங்களுக்கு உபாதான லக்ஷணா பிரயோஜனவத்திய பேஸ் பண்ணி தான் வருது லக்ஷண லக்ஷணாவை பேஸ் பண்ணி வரக்கூடிய வெங்கியார்த்தம் அந்த ஒரு துவனி காவியத்துக்கு அத்தியந்த திரஸ்கிருத வாச்சிய துவனிங்கிறோம்
சரியா? சோ அர்த்தாந்திர சங்கிரமிதம் இஸ் உபாதான லட்சணா பேஸ்ட், அத்தியந்த திரஸ்கிருதம் இஸ் பேஸ்ட் அபான் லட்சண லட்சணா. லட்சண லட்சணா. ரைட்டா? நீங்க அந்த கீழ அடுத்த பேஜ்ல அந்த சார்ட்ல கூட அதை மார்க் பண்ணிடலாம். அர்த்தாந்திர சங்கிரமிதம் அதுக்கு கீழ பிராக்கெட்ல பேஸ்ட் ஆன் உபாதான லட்சணான்னு போட்டுலாம், அத்தியந்த திரஸ்கிருதத்துக்கு பேஸ்ட் ஆன் லட்சண லட்சணான்னு போட்டுலாம். நீங்க உபாதான, ஆமா உபாதான. குந்தா பிரவிசந்தி மாதிரி வரப்போறது ராமோஸ்வசன லட்சண லட்சணம் கரைச்சு அப்படியே மையை கொட்டுறது அப்படிங்கிறோம். அந்த காரமா இருக்கு. ஆகாசம் வந்து அப்படியே நபோ அஞ்சனம் வருஷத்தி இவ அப்படிங்கிறோம். மைய வந்து வருஷிக்கிற மாதிரி இருக்கு ஆகாசம். அது வந்து கம்ப்ளீட்டா மைய வருஷிக்கல, இருட்டா இருக்கு. இருட்டு அப்படியே பூசற இருட்டு இருக்கு நமக்கு அப்படின்னு அர்த்தம். தொட்டா ஒட்டிக்கும் அப்படி ஒரு இருட்டுமே. அந்த மாதிரி ஒரு இருட்டை சொல்றதுங்கிறதுக்குதான் போறதே தவிர, அப்ப அத்தியந்த திரஸ்கிருதம் லட்சண லட்சணா. வி லீவ் அவுட் வாச்சியார்த்தம் கம்ப்ளீட்லி அண்ட் டேக் த லட்சியார்த்த அண்ட் வித் தட் வி கோ டு த வியங்கியார்த்தம். அதுதான் அத்தியந்த திரஸ்கிருத வாச்சியத்வனின்னு வாச்சுக்க.